வணக்கம். ஐ தமிழின் டாப் 20 செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் தேமந்த்குமார் ரங்கநாதன். இனி டாப் 20 செய்திகளை பார்க்கலாம். கீழடியில் 7 கட்ட அகழாய்வு நடந்த இடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7 கட்ட அகழ்வாராய்ச்சி அண்மையில் முடிவடைந்தது. அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்த அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12,21,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை பார்வையிடவும் துரிதப்படுத்தவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக கீழடி சென்று ஆய்வு செய்தார். மதுரையில் முன்னாள் எம்எல்ஏ நன்மாறன் மறைவிற்கு நேரில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். 2001 மற்றும் 2006 சட்டமன்ற தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நன்மாறன் மூச்சுத் திணறல் காரணமாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி உள்ளிட்டோரின் நன்மதிப்புக்குரியவராக திகழ்ந்த அவரின் மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 59வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து சசிகலா மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவரின் மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சசிகலாவை கட்சியில் சேர்ப்பது குறித்து ஓபிஎஸ் கூறிய கருத்திற்கு அதிமுகவில் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்திருக்கும் நிலையில் சசிகலா இன்று மேற்கொண்ட பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 1 திங்கட்கிழமை கோயம்பேடு மற்றும் வேளச்சேரி மேம்பாலங்களை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். 1 கிலோமீட்டர் தூரம் இந்த மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு இதற்காக 93 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 2018 ஜூன் மாதம் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பணியை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது மேம்பால கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த மேம்பாலம் 4 வழி பாதையாக கட்டப்பட்டிருக்கிறது. ஜெய்நகர் பூங்காவில் தொடங்கி தேமுதிக அலுவலகம் முன்பு வரை கட்டப்பட்டிருக்கிறது. புதிய மேம்பால பணிகள் முழுமையடைந்ததை அடுத்து நவம்பர் 1 திங்கட்கிழமை கோயம்பேடு மற்றும் வேளச்சேரி மேம்பாலங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் முழு உடல் பரிசோதனை மேற்கொண்டபோது இரத்த நாள திசு அழிவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனை ரஜினியின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ரஜினிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர் வேகமாக குணமடைந்து வருகிறார். ஒரு சில நாட்களில் மருத்துவமனையிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கூறியது காங்கிரஸ் உஷார்படுத்தும் நடவடிக்கையாக எடுத்துக் கொள்ளலாம் என முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் திருச்சி எம்பியுமான திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் அரசியல் கட்சிக்கு ஆலோசனை வழங்கும் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறார். மோடியின் பலம் என்னவென்று ராகுல் காந்திக்கு முழுமையாக தெரியவில்லை. அவ்வாறு தெரிந்தால் மட்டுமே மோடிக்கு மாற்றாக வர முடியும் என்று பிரசாந்த் கூறியிருக்கிறார். இந்த கருத்தில் தனக்கு உடன்பாடில்லை என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய அளவில் மோடிக்கு மாற்றாக இருக்கும் ஒரே தலைவர் ராகுல்காந்தி மட்டுமே என அவர் கூறினார். பிரதமர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் ராகுல்காந்திக்கு உண்டு என தெரிவித்த திருநாவுக்கரசர் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக ராகுல்காந்தி திகழ்வதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதியில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 மேற்கு நோக்கி மெதுவாக நகரக்கூடும். இதன் காரணமாக இன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும் விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கடலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னட சினிமா நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 46. கன்னட சினிமா நடிகர் மற்றும் தயாரிப்பாளரான புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமாக பெங்களூரு விக்ரம் மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடற்பயிற்சியின் போது திடீரென கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன்தான் புனித் ராஜ்குமார். புனித் 29 படங்களில் முன்னணி நடிகராக நடித்துள்ளார்.
இதனிடையே அரசியல் கட்சியினர், உறவினர்கள், சக நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் உட்பட பலர் மருத்துவமனைக்கு விரைந்திருப்பதால் மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவாவில் நட்சத்திர டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கோவாவில் 2022 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இந்த சூழலில் நட்சத்திர டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்துள்ளார். இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கும் ட்வீட்டில், நமது தலைவர் மம்தா பானர்ஜி முன்னிலையில் லியாண்டர் பயஸ் இன்று நம்முடன் இணைந்தார் என்பதை பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் 2014 ஆண்டு முதல் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகத்தின் விடியலை நாம் உறுதி செய்வோம் என்று தெரிவித்துள்ளது. கேரளாவில் 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அம்மாநிலத்தில் சில பகுதிகள் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளன. கோட்டயம் மாவட்டம் எருமேலி அருகே உள்ள பள்ளிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. வீடுகளில் இருந்தவர்கள் ஏற்கனவே நிவாரண முகாம்களுக்கு சென்றதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம், கோட்டயம், ஆலப்புழா, இடுக்கி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள ஆரியன்கான் இன்று இரவு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆரியனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி நிதின் சாம்பரே ஜாமீன் வழங்கப்பட்டதற்கான காரணங்கள் உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய விரிவான உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பிறகு உத்தரவு நகல் ஆர்தர் சாலை சிறைக்கு அனுப்பப்படும். இந்த நடைமுறைகள் முடிய மாலை வரை ஆகலாம் என்பதால் இன்று இரவுக்கு மேல் ஆரியன்கான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார் என கூறப்படுகிறது. இதனிடையே ஆரியன்கான் ஜாமீன் பெற்றது தொடர்பாக ஷாருக் கானை தொடர்பு கொண்டு நடிகர்கள் சல்மான்கான், அக்ஷய்குமார், சுனில் ஷெட்டி உள்ளிட்டோர் வாழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி தலைநகர் ரோமுக்கு சென்றடைந்தார். இத்தாலி அதிகாரிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடு ரோமில் அக்டோபர் 30-31 ஆகிய இரு நாட்களில் நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் இந்தியாவும் உறுப்பினர் என்பதால் அதில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ரோமுக்கு சென்றடைந்தார். விமான நிலையத்தில் இத்தாலி அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். G20 மாநாட்டின் இடையே இத்தாலி பிரதமர் மரியா டிராகியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்தும் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான ஊழல் வழக்கில் முன்னாள் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் அறிக்கை அளித்தது. அதன் தலைமை அதிகாரியாக இருந்த வினோத் ராய் கடந்த 2014 ஆண்டு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது ஊழல் தொடர்பான விசாரணையில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கின் பெயரை சேர்க்கக்கூடாதென அப்போதைய காங்கிரஸ் MP சஞ்சய் நிருபம் தன்னை நிர்பந்தித்ததாக கூறியிருந்தார். இந்த வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த வினோத் ராய் தொலைக்காட்சி பேட்டியில் தாம் பேசியதில் உண்மை இல்லை என்று குறிப்பிட்டு மன்னிப்பு கோரியுள்ளார். இந்த பிரமாண பத்திரத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட சஞ்சய் நிருபம் தவறான தகவல் அளித்ததற்காக வினோத் ராய் நாட்டு மக்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோர வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் அரசு நடத்திய வான் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 10 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்ரே பகுதியை தனி நாடாக அறிவிக்கக் கோரி இனக்குழுக்களும் அரசுக்கும் இடையே தொடர் போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனக்குழுக்களின் ஆயுதக் கிடங்கின் மீதே தாக்குதல் நடைபெற்றதாக அரசு தெரிவித்திருக்கும் நிலையில் வான் தாக்குதல் குடியிருப்புகள் மீது நடந்ததாக உள்ளூர் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கோல்ஃப் மைதானத்தில் இளம்பெண் ஒருவர் கோல்ஃப் ஆட முயற்சித்தபோது கங்காறு கூட்டம் ஒன்று போர்ப்படைகள் போல திரண்டு வந்த சம்பவம் இணையதளத்தில் அதிகம் பேரால் பகிரப்பட்டு வருகிறது. கங்காறு கூட்டத்தை கண்ட அந்த பெண் செய்வதறியாது தவிக்கிறார். பின்னர் அந்த கங்காறு கூட்டம் சமத்தாக அங்கிருந்து சென்றவுடன் அந்த பெண் கோல்ஃப் விளையாட ஆரம்பிக்கிறார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க இந்திய தொழில்நுட்பத்தை சிலி ஆய்வாளர்கள் கையாண்டு வருகின்றனர். பனிமலை முகடுகளில் செயற்கையான பனிப்பாறைகளை உருவாக்கி அதில் தண்ணீரை சேமித்து வருகின்றனர். நைலஸ் தொழில்நுட்பம் மூலம் மழைக்காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை செயற்கை பனிப்பாறைகளாக மாற்றியும் அதிலிருந்து தேவையான நேரத்தில் தண்ணீர் பெறுவதாகவும் அதே நேரம் பனிப்பாறை உருகுவதால் போதிய மழைப்பொழிவு கிடைப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்.
நைலஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தலைநகரில் உள்ள கேச்சோன்டெல் மெய்போ என்ற மலையில் 100 மில்லியன் லிட்டர் அளவில் தண்ணீர் சேமிக்க முயற்சித்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் கொரோனாவால் ஏற்படும் அடுத்தடுத்த உயிரிழப்புகளால் ஒரே வாகனத்தில் 2-3 சடலங்களை ஏற்றிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அங்கு இதுவரை நடந்தராத வகையில் கடந்த ஒரு நாளில் மட்டும் 1159 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய போதிய இடம் கிடைக்காததால் நிஸ்னி நவ்கோராட், டாம்ஸ்க் உள்ளிட்ட நகரங்களில் இடுகாடு பிரச்சினை ஏற்பட்டு புதிதாக இடுகாடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட செயலிகள் மற்றும் இதர நிறுவனங்களை உள்ளடக்கிய தாய் நிறுவனத்தின் பெயர் மெட்டா என மாற்றப்படுவதாக மார்க் சுகர்போக் தெரிவித்துள்ளார். தாய் நிறுவனத்தின் பெயர் மட்டுமே மாற்றப்படும் நிலையில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய செயலிகள் பெயர்களில் மாற்றம் இல்லை என மார்க் சுகர்பர்க் தெரிவித்துள்ளார். இதுவரை ஃபேஸ்புக் என்ற பெயரிலேயே கிளை நிறுவனங்கள் செயல்பட்ட நிலையில் இப்போது ஃபேஸ்புக் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் மெட்டா என்ற தாய் நிறுவனத்தின் கீழ் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னும் புது யுக தொழில்நுட்பத்தை நோக்கி அடுத்த கட்டமாக பல சேவைகளை வழங்க திட்டமிட்டிருப்பதால் மெட்டாவர்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து எடுக்கப்பட்ட மெட்டா என்பதை நிறுவன பெயராக வைத்துள்ளார் மார்க் சுகர்பர்க். 1992 வெளியான நீல் ஸ்டீஃபன்சன் எழுதிய ஸ்னோ கிராஷ் என்னும் நாவலில் மெட்டாவர்ஸ் என்ற வார்த்தை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியில் பல ஆண்டுகளாக விளையாடி வருபவர் தினேஷ் கார்த்திக். தமிழகத்தைச் சேர்ந்த இவர் பிரபல ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பள்ளிகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கும் நிலையில் தற்போது அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான தகவலை தன்னுடைய ட்விட்டர் பதிவின் மூலம் தினேஷ் கார்த்திக் தெரிவித்தார். அதில் அவர், எனக்கும் தீபிகாவுக்கும் 2 அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதன் மூலம் எங்கள் குடும்பத்தினரின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இவர்களின் பெயர் கபீர் பள்ளிகள் கார்த்திக் மற்றும் ஜியான் பள்ளிகள் கார்த்திக் என்று அதில் தினேஷ் கார்த்திக் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள படம் அண்ணாத்த. சிவா இயக்கியிருக்கும் இப்படத்தில் ரஜினியுடன் நயன்தாரா, குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ், சூரி, பிரகாஷ்ராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் இப்படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்கிறார். இப்படம் வருகிற நவம்பர் 4 தீபாவளி பண்டிகையன்று திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இதனிடையே அண்ணாத்த படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை கோரி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அண்ணாத்த திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.